கேரள மாநிலம் கண்ணூரில் போலீசாருடன் துப்பாக்கி சண்டை நடத்திய மாவோயிஸ்ட்கள் தமிழ்நாட்டின் முதுமலை வனப்பகுதியில் பதுங்கியிருக்கின்றன என தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட்கள் செல்வாக்குள்ள பகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் இந்த தேர்தலை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மாவோயிஸ்ட்கள் பாதுகாப்பு படையினர் மீதும் தேர்தல் அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கேரளாவின் வயநாடு வனப்பகுதியில் மாவோயிஸ்ட்களுக்கு கேரளா போலீசாரும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இந்த மோதலில் 2 மாவோயிஸ்ட்கள் போலீசாரிடம் பிடிபட்டனர். இந்நிலையில் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்ட்கள் நடமாட்டம் இருப்பதாக அதிரடிப்படை போலீசாருக்கு புதிய தகவல்கள் கிடைத்தன. இதன் அடிப்படையில் உறுப்பம் குற்றி வனப்பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட்கள் போலீசார் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் எந்த மாவோயிஸ்ட்களும் சிக்கவில்லை. இதனிடையே கேரளாவில் தப்பி ஓடிய மாவோயிஸ்ட்கள் தமிழ்நாட்டின் முதுமலை வனப்பகுதிக்குள் நுழைந்துள்ளனரா என்பதை கண்டறிய அப்பகுதியில் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். தென்னிந்தியாவில் சில காலம் அமைதியாக இருந்த மாவோயிஸ்ட்கள் மீண்டும் தலை தூக்கியிருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது.